வணக்கம், நான் உங்கள் நிசானந்த் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறக்க வினாத்தால் தரம் 11 மாணவர்களுக்காக கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட உதவிக்கரத்தரங்க வினாத்தொடர் 2022 ஆண்டு பகுதி 2 முதலாவது வினாவாக வந்த சதவீதம் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கிருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த ஒரு ஒரே வினாவாக இருக்குது, அதாவது 10 மார்க்ஸுக்கும் ஒரே கேள்வியாக இருக்குது. இன்னும் இந்த குறித்த கேள்வியை நீங்கள் செய்து பார்க்கவில்லை அப்படின்னு சொன்னால், கீழே வழக்கம் போல தான் பிள்ளைகள், நாங்கள் வழக்கமாக எல்லா வீடியோலையும் சொல்கிறது, செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வந்தீங்கன்னாண்டா உங்களுக்கான புள்ளி எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத நாங்களே எங்களை ஒரு சுய மதிப்பீடு செய்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். செய்து பார்க்க விரும்பினவர்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும். இல்லை என்றாலும் பரவாயில்ல, வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ தொடர்பான ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. வாங்க கேள்விக்குள்ள போகும். இன்சாத் ரூபா 75,000 வீதம், 75,000 ஓகே, ரூபா 75,000 அது என்ன வீதம் அப்படின்றா இப்போ கேள்வியை வாசிக்க சொல்கிறேன். வீதம்ன்றது இப்போ நாங்கள் 5 பேர் இருக்கிறாங்க, 3 மாம்பழம் வீதம்ன்றா ஒவ்வொருத்தருக்கும் 3 மாம்பழம் கொடுத்துருக்கு. அந்த வீதம் என்ற சொல்லுந்த அர்த்தமாக ரூபா 75,000 வீதம் ஆண்டுக்கு 21% எளிய வட்டி வழங்கும் கணக்கொன்றிலும் ஆண்டுக்கு 20% கூட்டு வட்டி வழங்கும் கணக்கொன்றிலும் 2 வருடங்களுக்கு வைப்பு செய்தார். 2 பேங்க் இருக்குது, அந்த 2 பேங்க்லேயும் போய் வங்கி தானே ஓம் கணக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரே பேங்க்லேயே 2 கணக்குன்னு வைப்போம், பட் நாங்கள் 2 பேங்க்டே எடுத்துக்கொள்கிறோம். 2 பேங்க்லேயும் வந்து வட்டி வந்து வேறு வேறு விதத்தில் சிஸ்டத்தில் இருக்குது. ஒரு பேங்கில் வந்து 21% வழங்கப்படுது, பட் ஆனால் அது வந்து எளிய வட்டியாக இருக்குது. எளிய வட்டி என்றால் எப்போவுமே நீங்கள் வைப்பிலிட்ட தொகையிந்த 21% தந்து கொண்டு விடும். பட் அடுத்த பேங்கை பொறுத்த வரைக்கும் 20% கூட்டு வட்டியாக இருக்குது. கூட்டு வட்டின்றது நீங்கள் வைப்பிலிட்ட தொகை வந்து முதல் வருடம் வைப்பிலிட்ட தொகைந்த 20% இருக்கும், அடுத்த வருடம் வட்டி கணிக்கும் போது நீங்கள் இந்த வருடம் உங்களோட கணக்கில் ஆரம்பத்தில் இருந்த தொகை போன வருஷத்துல வட்டியும் வந்து உங்களோட கணக்கில் அட்டாகி அந்த தொகைக்கு வட்டி கணிக்கப்படும். இதுதான் கூட்டு வட்டி, வேறு ஒன்றும் இல்லை. கணக்கொண்டில் 2 வருடங்களுக்கு வைப்பு செய்துகின்றான். 2 பேங்க்லேயும் வந்து 2 வருஷத்துக்கு இருக்குது. இரு கணக்குகளிலும் 2 வருடங்கள் இருந்து கிடைக்கும் மொத்த தொகையை கருதி மிகவும் லாபகரமான கணக்கை தெரிவு செய்து அதில் இரு கணக்குகளிலும் இருந்த மொத்த தொகையை மேலும் 2 வருடங்களுக்கு வைப்பு செய்கிறார். அப்போ மொத்தமாக 4 வருஷத்துக்கு பிறகு தான் மொத்த காசையும் வந்து விட்ரோ பண்ண போகிறான். வைப்பு செய்தால் இறுதியில் இன்சாத் பெறும் மொத்த தொகையை காண்கிறார். கடைசியாக அதாவது 4 வருடத்துக்கு பிறகு அவன்கிட்ட கையில் இவ்வளவு காசு கிடைக்கும். இதை வந்து ஒரேசாக வேகமாக செய்கிறதுக்கு கூட மெதட்ருக்கு, அவ்வளோ வேகமாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக செய்கிறதுக்கு கூட மெதட்ருக்கு. பட் நீங்கள் வேகமாக செய்யும் போது என்ன நடக்கும்ன்றா சுருக்கல் தவறுகள் கூட வரும், சுருக்கல் தவறுகள் கூட வரும். ரெண்டாவது சுருக்குறதும் கஷ்டமாக இருக்கும். இப்போ 121% கண்டு போடலாம், இல்லாடி 142% அப்படிங்கிற பல ஐடியாஸ் இருக்குது. பட் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக போவோம். எங்களுக்கு கணக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பெரிய நேர வித்தியாசம் இல்லை பிள்ளைகள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஷார்ட்கட்டை கூடுதலாக செய்யுங்கன்னு சொல்கிறேன்னு தான், ஆனால் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும், சதவீத கணக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கும், உங்களுக்கு கேள்வி இலகுவாக இருக்கும். இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறது பிள்ளைகள், ஷார்ட்கட்டுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பிளவுற மாணவர்களை நான் கண்டிருக்கேன். ஸோ உங்களுக்கான என்னுடைய ஃப்ரீ அட்வைஸ் தான். ரைட், ஓகே, கேள்விக்குள்ள போகும் இல்லையா. முதலாவது வந்து இவருக்கு முதலாவது பேங்கில் கிடைக்கிற தொகை, மொத்த தொகை, அதாவது முதலாவது பேங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சின்ன ஒரு ரஃபாக ஒரு பிளானை போட்டால் எங்களுக்கு அது விளங்கும். முதலாவது பேங்கை பொறுத்த வரைக்கும் 21% எளிய வட்டி வழங்கப்படுது. இப்படி எழுதணும்னு இல்லை, இது வந்து சும்மா உங்களுக்காகவா எளிய வட்டி வழங்கப்படுது. இதில் வந்து ரூபாய் 75,000 இவர் வைப்பில் இடுகின்ற 2 வருடங்களுக்கு வைப்பிடுகின்றார். 2 வருடங்களுக்கு வைப்பிடுகிறார். 2 வருஷத்துக்கு பிறகு இவற்ற கையில் எவ்வளவு காசு இருக்கும், அதாவது எளிய 21% எளிய வட்டி படி. ஸோ 1 வருட வட்டியை காணலாம், இல்லை நேரடியாக கூட 2 வருட வட்டியை காணலாம். இந்த பேங்கிலே கிடைக்க போகிற 2 வருடத்துக்கான மொத்த வட்டி, அதாவது வங்கி 21% எளிய வட்டி வழங்கும் வங்கியில் கிடைக்கும் மொத்த வட்டி. நான் இப்படி பிளான் போட்டுனாடி அது தேவையில்லை, இதை பற்றி கதைக்கிறேன்னு தெரியுது. இல்லை நீங்கள் இப்படி பிளான் போடலைன்னா அது அந்த வசனம் எழுதுகணும். 21% எளிய வட்டி வழங்கப்படும் வங்கியில் கிடைக்கிற மொத்த வட்டியை நேரடியாக காண்றேன். வைப்பிலிடுகின்ற தொகை 75,000 1 வருஷத்துக்கு கிடைக்கும். இருபத்தொரு சதவீதம்ன்றது இன்னண்டா தேர 21% பின்னமாக போட்டால் 100 மேல் 21, இது வழக்கமானது தான் பிள்ளைகள்.
ஆனால் இந்த தொகை, இதில் வேற போகிற ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் இருக்கும், சின்ன இல்லை கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தான் இருக்கும், அந்த தொகை இந்த இரண்டு மடங்காக இருக்கும். ஏனென்றால் ரெண்டாவது வருஷமும் அதே அளவு தொகை தான், எளிய வட்டின்றது கிடைக்க போது. ஸோ நான் நேரடியாக ரெண்டால் பெருக்கிறேன். எது சுகம் எங்களுக்கு 750 தர, இங்கே 42. ரைட், 42 பாய்வாட்டால் பெருக்க தேவையில்லை, பெருக்கி போட்டு போடுவோம்டா, சைவரை தூக்கி பின்னால் போட்டுட்டு 75 42 பெருக்குவோம். 10 சைவரை போட்டு ஒரு மிச்சம், 14 மூன்றும் 15, 4 பெருக்கினா 20 சைவரை போட்டு ரெண்டு மிச்சம், 28 ரெண்டும் 30 சைவர், 5 1 3. ஸோ இங்கே கிடைக்கிற வட்டி எவ்வளோ இருக்க போகுதுன்னா 31,500 ரூபா, ரெண்டு வருடத்துக்குமான வட்டியாக இருக்கும். இந்த குறியீடு விலையில் பாவனையில் இல்லை, ஆனால் எனக்கு இதுதான் சுகமாக இருக்குது. இதில் போட்டுட்டு நீங்கள் புற வேணுன்னா ரூபாண்டு கடைசி விலைக்கு போடுவோமா. அப்போ மொத்தமாக கிடைக்க போகிற தொகை, மொத்த தொகை இந்த பேங்க்லேருந்து விட்ரா பண்ண போகிறோம் வச்சுக்கொள்வேன், அப்போ மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டால், நாங்கள் ஏற்கனவே ஒரு 75,000 ரூபா வைப்பு இட்டுறான், அந்த 75,000 ரூபாவும் இந்த 31,500 ரூபாவை நான் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இது எனக்கு கிடைத்த வட்டி. ஸோ எவ்வளவு வரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். சைவர் சைவர் 5 6 10, அதாவது 106,506,500 ரூபாவை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, ரெண்டாவது வங்கிக்கு போகும் பிள்ளைகள், நான் அந்த வங்கி இரண்டாவது வங்கி என்றலாம், இல்லை 20% கூட்டு வட்டி வழங்கும் வங்கி என்றதெல்லாம், நான் அந்த வங்கியே கீறிடுவேன் ஒரு சின்ன ஒரு ஐடியாவுக்காக. அந்த வங்கி ரெண்டாவது வங்கியை பொறுத்த வரைக்கும் 20% கூட்டு வட்டி வழங்கப்பட போகுது, கூட்டு வட்டி வழங்கப்பட போகுது. அதுலேயும் வந்து 75,000 ரூபாய் தான் வைப்பில் இடுகின்றேன், அதுலேயும் வந்து 2 வருடத்துக்கு தான் வைப்பில் இடுகின்றேன். ஸோ இந்த வங்கியில் கிடைக்க போகிற மொத்த வட்டி என்ன, நேர மொத்த வட்டிக்கு போக கொஞ்சம் கஷ்டம், வர்றதுக்கு வழி இருக்குது, மொத்த தொகைக்கே நேரடியாக போகிறதுக்கு வழி இருக்குது பிள்ளையர். 120% தர, 120% என்று போட்டால் முதல் வருடம் நாங்கள் வைப்பில் இடுகின்ற தொகை இருந்தால் 120%, ரெண்டாம் வருடம் நாங்கள் வைப்பு இடுகின்ற தொகை, அது இந்த ரெண்டு முதல் வருடத்தில் இருந்த தொகைந்தால் 120% தர. ஆனால் நாங்கள் இதை வந்து நார்மலாக போகும் பிள்ளைகள், 1 வருட வட்டி, அதாவது முதலாம் வருட வட்டி என்றதை நல்லா இருக்கும். முதலாம் வருட வட்டி, முதலாம் வருஷம் நீங்கள் வைப்பில் இட்ட தொகை, உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் வங்கி கணக்கில் நீங்கள் போட்ட தொகை 75,000, 75,020% உங்களுக்கு முதலாம் வருடம் வட்டியாக தருவார். உங்களுக்கு பெருக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் பிள்ளைகள். சைவர் சைவர் 150 75, அப்போ 15,000 ரூபா முதலாம் வருட வட்டியாக இருக்கும். இப்போ உங்கள்ட கணக்கில் முதல் 75,000 ரூபா இருந்தது, இந்த சைடில் உங்களோட கணக்கு இந்த பேலன்ஸ் எழுதி கொண்டு வரேன். இப்போ ஒரு 15,000 ரூபாவையும் சேர்த்தால் இப்போ உங்களோட கணக்கில் இருக்கிற மொத்த தொகை எவ்வளவு அப்படின்றது இப்படியே சைடில் எழுதுங்க பிள்ளைங்க. நாங்கள் மேலே வந்து இது என்னன்றதை கடைசி எழுதுறேன் பாருங்கவா. 10 90. ஸோ இப்போ உங்களோட கணக்கில் இருக்கிற தொகை வந்து 90,000 ரூபா உங்களோட கணக்கில் இருக்குது. சரி, அப்போ ரெண்டாம் வருட வட்டி அப்படின்னு வரைக்கும், ரெண்டாம் வருட வட்டி இந்த முறையும் 20% தான், ஆனால் உங்களோட ஆரம்ப கணக்கு இந்த தொகை இந்த இல்லை, இப்போ இந்த வருட ஆரம்பத்தில் இருப்பது, அதாவது முதலாம் வருஷம் முடிஞ்சு ரெண்டாம் வருஷத்துக்கு வரைக்க உங்களோட கணக்கில் வந்து 90,000 ரூபா இருந்திருக்கும். அந்த 90,020% இருக்கும் ரெண்டாம் வருட வட்டி, 90,020%. திரும்பவும் சுருக்கலாம், அதோட சுருக்கல் வந்து இலகுவாக இருக்கும் பிள்ளைங்க. அதுதான் என்னுடைய இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான காரணம். இந்த முறை ரெண்டாம் வருடத்துக்கான வட்டி 18,000. ஸோ ரெண்டாம் வருடத்துக்கான வட்டியையும் வந்து இப்போ இந்த கணக்கில் வந்து கூட்டுவோம். 18,000 கூட்டினா என்ன வர போகுது, சைவர் 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 8 10, அப்போ 108,000 ரூபா இருக்க போகுது. அப்போ இது என்ன பிள்ளைகள், இது மொத்தமாக எங்களுடைய பேலன்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா இறுதி தொகை, அதாவது எங்களோட வங்கியில் இருக்கிற இறுதி தொகை. நான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன், அதையே வந்து செய்ய வழியாகவும் போட்டுட்டேன். இதுதான் விட, அப்போ இந்த பேங்க் ரெண்டாவது வங்கியை பொறுத்த வரைக்கும் 108,000 ரூபா கிடைக்கும். சதவீதம் குறைவாக இருந்தாலும் அதை முந்தி கொண்டு வந்துட்டு முதல் வருஷம் விட்டுட்டு ரெண்டாம் வருஷம் பிடிச்சிட்டு, கூட்டுப்பட்டு பொதுவாகவே அப்படித்தான் பிள்ளைகள். ஒரு 4-5 வருஷம் காலம் கூடும்போது வட்டி வீதம் குறைவாக இருந்தாலும் ரெண்டாவது வட்டி வீதம் கூடிய விட ஓவர்டேக் பண்ணி கொண்டு போயிடும். அந்த அடிப்படையில் இது வந்து பிடிச்சிட்டு முதலாம் வருஷ ரெண்டாம் வருடத்துலேயே பிடிச்சிட்டு, ஏன்னா இது இவ்வளோ வந்திருக்குது, 106,500 ரூபா தான் கிடச்சிருக்கு, ஆனால் இந்த ரெண்டாவது வங்கியில் 108,000 ரூபா கிடச்சிருக்கு. ஸோ ஒப்பிட்டுருவோம், எது பெஸ்ட்டுன்றதை ஒப்பிட்டுருவோம். 106,500 ரூபாவை விட 108,000 ரூபா பெருசு. ஆகவே 20% கூட்டு வட்டி என்ற இது லாபகரமானது அப்படின்றத தெரிவு செய்ய சொல்லிக்கும் பாருங்கூடா. இரண்டாம் வருடம் இரு கணக்குகளின் 2 வருடங்களே கிடைக்கும் மொத்த தொகையை கருதி எது லாபகரமானது என்பதை தெரிவு செய்து, ஸோ நாங்கள் இப்போ தெரிவு செஞ்சோன்ருக்கோம், 20% கூட்டு வட்டி வழங்கும் கணக்கு லாபகரமானது,
இதுல இருந்து இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா, இந்த ரெண்டு கணக்கையும் விட்ரோ பண்ணி போயிட்டு திரும்ப அதே கணக்குல வந்து 20% கூட்டு வட்டி வழங்கும் அதே கணக்குல இன்னும் 2 வருடத்துக்கு நாங்க வைப்பிலிட போறோம். ஸோ இப்ப வைப்பிலிட போற தொகை என்ன, மொத்த தொகை, இப்ப இப்ப பிறகு வைப்பிலிட போற மொத்த தொகையை வந்து காணணும். போன முதல் கணக்குல வந்து 1,06,500 ரூபா வந்து கிடைச்சது, ரெண்டாவது கணக்குல வந்து 1,08,000 ரூபா கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டையுமே வந்து நான் கூட்டி என்னுடைய இப்போ ஒரு என்னட்ட கையில் எடுத்து விட்ரோ பண்ணி எடுத்துட்டேன். ஸோ என்னட்ட இப்போ இவ்வளோ இருக்கும், இவ்வளோ 2,04,500 ரூபா என்னட்ட இப்போ கையில் காசாக இருக்க போது. இந்த 2,14,000 சுருக்கல் பிள்ளை சொல்லி ஒரு மிக்கம் என்ன, 2,14,500 ரூபா என்னட்ட கையில் காசாக இருக்க போது, இந்த ரூபாய் 2,14,500 கொண்டு போய் திரும்ப அந்த 20% கூட்டு வட்டி வழங்கும் வங்கியில் தான் வைப்பிடுறேன். இப்போ மூன்றாம் வருட வட்டின்னு சொன்னாலும் சரி, இல்லை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வைங்களேன், முதலாம் வருட வட்டி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன் பிள்ளைகள். இல்லை நீங்கள் ஒட்டுமொத்தமாக வேகமாக வர்றதுக்கும் வழி இருக்குது, நான் சொல்லி போட்டேன்னா இது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் பிள்ளைகள். அதுக்காண்டி தான் சொல்கிறேன்னா 2,14,500 20% வைப்பிலிடுகின்ற தொகைந்த 20% உங்களோட கணக்கில் இருக்கிற ஆரம்ப தொகைந்த 20% தருவாங்க. அந்த அடிப்படையில் ரெண்டாவில் பிரிக்கணும் சைவர், 10க்கு சைவரை போட்டு ஒரு மிச்சம், 8, 9, 10, 4 ஸோ 42,900 வந்து வட்டியாக தருவாங்க. இப்போ உங்களோட கணக்கில் எவ்வளவு இருக்க போகுது, 2,14,500 நீங்கள் வைப்பிலிட்ட நீங்கள் இப்போ அவங்க முதலாம் வருஷத்துக்கு 42,900 ரூபா வட்டி தந்திருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட கணக்கில் இருக்க போகுது சைவர், சைவர் 4 ஒரு மிச்சம், 6 × 7 5, 2 2,57,400 ரூபா உங்களோட கணக்கில் இருக்கும். ஸோ இப்போ ரெண்டாம் வருட வட்டி அப்படின்னு காணுவோம். ரெண்டாம் வருட வட்டி வந்து 2,57,400 இந்த வருடமும் 20% தான், 20%ன்றது மாறையில் பட் அமௌண்ட்டாக மாறிக்கொண்டிருக்குது, அதனால தான் வட்டி கூடிக்கொண்டு வருது. இப்போ வந்து எங்களால் பெருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பெருக்கினா சைவர் 8, 14 போட்டு ஒரு மிச்சம், 10, 3, 11 ஒரு மிச்சம், 51,480 ரூபா வந்து இந்த முறை வட்டியாக இருக்க போகுது. ஸோ அதையும் வந்து கூட்டுறேன், 51,480 வந்து கணக்கோட கூட்டுறேன். கூட்டினா இதுலேயே செய்யலாம் இல்லையா, நான் பட் இதுக்கு மேலே எழுதணும், இது என்னென்று எழுதணும் நான் சொல்கிறேன்னா என்னென்று சொல்கிறேன். சைவர் 8, 8, 8, 10க்கு சைவரை போட்டு ஒரு மிச்சம், அந்த ஒரு மிச்சத்தை முன்னு போட்டால் முன்னுக்கு வர 3,88,880 ரூபான்றது விடையாக இருக்கும். இது என்ன மொத்த தொகை, அதாவது எங்களுடைய இறுதி ஸ்டேட்மெண்ட், எங்களோட இறுதி பேலன்ஸாக இருக்குது மொத்த தொகை அப்படின்றதை இதை போட்டு இதை ஒரு வசனமாக எடுத்து முடிச்சிங்கன்னா மொத்தமாக சரி, இல்லைன்னா இதை ஒட்டுமொத்தமாக நீங்கள் கீழே எழுத விருப்பமாக இருந்தால் கீழே எழுதலாம். இதில் எழுதுகிறேன் சார், எனக்கு பொருத்த மாதிரி தெரியல அப்படின்னா நான் இதிலேயே வந்து கூட்ட வேண்டி வந்தது முதலாம் வருஷம், பட் நான் இந்த சைடில் வச்சு என்னுடைய பேலன்ஸை வந்து கூட்டி கொண்டு வரதுலாம் ஒரு ஐடியா பிள்ளை. இந்த மாதிரி செய்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன், அதன் அடிப்படையில் உங்களோட பகிர்ந்துருக்கேன். புள்ளித்திட்டத்தை பார்க்குறதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன விளம்பர இடைவெளி பிள்ளைகள், சூ மூலமான தரம் 10, 11 கணித வகுப்பு, விஞ்ஞான வகுப்பு, வணிக கல்வியின் கணக்கெடும் வகுப்புகள் இடம்பெற்று கொண்டிருக்கு. கணித வகுப்பு நான் எடுக்கிறேன், என்னுடைய கணித வகுப்புகளில் இணைந்து கொள்வதன் மூலம் தான் எனக்கான ஒரு சின்ன ஒரு கட்டணத்தை நீங்கள் கட்டக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன பிள்ளைகள், நான் யூடியூப் வழியாக உண்மையாக சேவை நோக்கத்தில் தான் செய்து கொண்டிருக்கேன். ஆனாலும் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் ஒரு குடும்பம் இருக்குது, அதுக்காக செலவுகள் இருக்குது, எல்லாம் உங்களுக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் என்ன எனக்கு பொருளாதார ரீதியில் நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு விரும்புவீங்கன்னா சூ மூலமான கணித வகுப்புகள் இணைந்து கொள்ளுவோம். இல்லை உங்களோட தம்பி தங்கைகள் புதுசாக 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு படிக்கிறதுக்கு இருந்தால் அவர்களை இணைத்து கொள்ளுவோம். கட்டாயம் என்னோடய சூ மூலமான வகுப்புகளில் இணைந்து கொள்வதன் மூலம் அவைகளுக்கான பாடப்பரப்பு மிக தெளிவான முறையில், அவை எந்த ஆர்வத்திலையும் தங்கியிருக்கும், மிக தெளிவான முறையிலையும் மிக துல்லியமான முறையிலையும் கற்பிக்கப்படும். இதில் இப்போ வீடியோ பார்த்து கொண்டிருக்க மாணவர்களில் பலர் சூம் மூலமான வகுப்புகளில் இணைந்த மாணவர்களாகவும் இருக்கலாம். அப்படியான மாணவர்களை கேட்டால் தெரியும் அந்த வகுப்புகள் அவ்வளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று. அது மட்டும் இல்லை பிள்ளைகள், காப்போதா சாதாரண தரம் நெருங்குகின்ற காலத்தில் துரித மீட்டல் வகுப்பு 5 மாதங்களுக்கு முன்னே துரித மீட்டலாக வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு பேப்பர் பகுதியாக சிலபஸ் கிளியர் பண்ணப்பட்டு 2 மாதங்களுக்கு முன்னுக்கு பேப்பர் கிளாஸ் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இப்போவும் பேப்பர் கிளாஸ் நடைபெற்று கொண்டிருக்கு. நீங்கள் அந்த வகுப்புகளில் இணைந்து கொள்ள விரும்பினாலும் இணைந்து கொள்ளலாம். தொடர்ச்சியான வகுப்புகளாக இருக்கும், என்ன எக்ஸாமை மையப்படுத்திய வகுப்புகளாக மட்டும்தான் இருக்கும்.
டினோசன் ஆசிரியருடைய விஞ்ஞான வகுப்பு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மீது அப்படி நடக்குது. நீங்கள் அவருடைய வகுப்புகள் இணைந்து கொள்ள விரும்பினால் அவருடைய தொடர்பு கொண்டு வகுப்புகள் இணைந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, துஷ்யந்தன் ஆசிரியருடைய வணிக கல்வியும் கணக்கிடும் வகுப்பும் இடம்பெற்று கொண்டிருக்கு. அவரோட தொடர்பு கொண்டு நீங்கள் அவருடைய வகுப்புகளையும் இணைந்து கொள்ளலாம். சரி வாங்க பிள்ளைகள், நாங்கள் அந்த புள்ளி திட்டத்தை பற்றி பார்ப்போம். எங்களுக்கு எவ்வாறு இதுக்கு புள்ளி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்ப்போமா? ரைட். முதலாவது வந்து பிள்ளைகள், இதில் வந்து முதலாவது பேங்கில் வந்து 1,06,500 கிடைக்கும்ன்றது அந்த இறுதி விடையோடு சேர்த்திருந்தால் 2 புள்ளி கிடைக்குது. இதில் அந்த சதவீதத்தால் பெருக்கணுமன்றதுக்கு 1 புள்ளி, அந்த சதவீதம்ண்டா பெருக்கணுமன்றதுக்கு 1 புள்ளி, இறுதி விடைக்கு 1 புள்ளியாக மொத்தம் 2 புள்ளி இந்த இடத்துல கிடைக்குது. இந்த குறித்த பேங்கில் இருக்கிற தொகையை காண்றதுக்கு, ரெண்டாவது பேங்கில் கிடைக்கிற தொகையை காண்றதுக்கும் 20% கிடைக்குது. இந்த ரெண்டாவது வருடத்துக்கான வட்டி நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டெப், அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தால் தான் அந்த 2 புள்ளியும் கிடைக்கும். ரெண்டாவது பேங்கில் கிடைக்கிற தொகையை காண்றதுக்கு 2 புள்ளி கிடைக்குது. அதை விட்டு நாங்கள் ஒப்பிட்டு இதில் எது லாபகரமானது அப்படின்றத நாங்கள் சொல்கிறதுக்கு, ஒப்பிடுறதுக்கு லாபகரமானதுன்னு சொல்கிறதுக்கு 2 புள்ளி கிடைக்குது. எது லாபகரமானதுன்றதையும் சொல்லுவோம், ஒப்பிட்டு லாபகரமானதை சொல்கிறதுக்கு 2 புள்ளி கிடைக்குது. பிறகு ரெண்டாவது பேங்குக்கு போய் நாங்கள் அதில் வைப்பில் இடுகின்றோம், அப்படி வைப்பில் இடுகின்ற தொகையை காண்றதுக்கு 1 புள்ளி கிடைக்குது. பிறகு ரெண்டாம் பேங்கில் கிடைத்த மொத்த தொகையை காண்றதுக்கு உங்களுக்கு 3 புள்ளி கிடைக்குது. அதாவது அங்கே ஒரே ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நேரம் 120% தர 120% என்று போட்டிருக்குது. நாங்களெல்லாம் மற்ற வழியில் வந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளி படி 3 புள்ளி கிடைக்குது. மொத்தமாக 10 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். அப்படி தானே பிள்ளைகள், 10க்கு எத்தனை நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கட்டாயம் மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் பதிவிடுகின்ற ஒவ்வொரு கொமெண்ட்டும் தான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள ஒவ்வொரு ஆசிரியர்களும், நான் மட்டுமில்லை பிள்ளைகள், ஒவ்வொரு ஆசிரியர்களும் டியூட்டி வழியாக கற்பிக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர்களும் அடுத்தடுத்த வீடியோக்களை செய்கிறதுல மிகவும் முக்கியமானதாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.